மாதத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். இந்த ஜூன் மாதம் முதல் நாளிலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்கவும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதற்கும் ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். இந்த காலவெளியில் மீண்டும் ஒரு விசை, ஆண்டவரே எங்களுடைய இரத்தத்தினால் கழுவுங்க. ஒரே ஒரு விசை, எங்களுடைய இரத்தத்தால் கழுவும் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தாவே பரிசுத்த அலங்காரத்துடனே மே தொழுது கொள்ளத்தக்கதாக என்னுடைய இரத்தத்தினால் கழுவுங்க. துதி ஸ்தோத்திரங்களை கர்த்தர் ஏற்றுக்கொள்வீராக, அங்கீகரிப்பீராக. வர வேண்டியவர்களை தடைகளை நீக்கி எங்கள் நடுவில் கொண்டு வாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தெரிஞ்ச சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. தூதர்களை துதியுங்கள், தூத சேனையை துதியுங்கள், சூரிய சந்திரரை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. தூதர்களே துதியுங்கள், தூத சேனையை துதியுங்கள், தூதர்களே துதியுங்கள், தூத சேனையை துதியுங்கள், சூரிய சந்திரரை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள், சூரிய சந்திரரை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. வானாதி வானங்களை துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள், துதியுங்கள் தண்ணீராளங்களை துதியுங்கள், பூமியில் உள்ளவையை துதியுங்கள், தண்ணீராளங்களை துதியுங்கள், பூமியில் உள்ளவையை துதியுங்கள். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அக்கினி கல்மழையை துதியுங்கள், மூடுவனி பெருங்காற்றை துதியுங்கள். பாடுவோம். மலைகள் மேடுகளை துதியுங்கள், பறவை பிராணிகளை துதியுங்கள், துதியுங்கள். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. வாலிபர் கன்னியரை துதியுங்கள், பெரியோர் முதியோரை துதியுங்கள், மகிழ்ந்து துதியுங்கள். நம் இயேசுவை என்றுமே துதித்திடுவோம். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் ராஜாவுக்கே. வாலிபர் கன்னியர், வாலிபர் கன்னியரை துதியுங்கள், பெரியோர் முதியோரை கன்னியரை துதியுங்கள், பெரியோர் முதியோரை துதியுங்கள், பிள்ளைகளை மகிழ்ந்து துதியுங்கள். நம் இயேசுவை என்றுமே துதித்திடுவோம். பிள்ளைகளை மகிழ்ந்து துதியுங்கள், நம் இயேசுவை என்றுமே துதித்திடுவோம். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி
நிகர மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே வானாதி வானங்கள் வானாதி வானங்களே துதியுங்கள் ஆகாய மண்டலமே துதியுங்கள் தண்ணீர் ஆழங்களே துதியுங்கள் பூமியில் உள்ளவையே துதியுங்கள் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே சொல்லுவோம் துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே அல்லேலூயா அவரே துதிகளுக்கு பாத்திரர் ஆமென் எல்லா துதி கன மகிமைக்கு அவர் ஒருவரே பாத்திரர் திரியேக தேவனாகிய பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவன் பரிசுத்த ஆவியாகிய தேவன் அவர் ஒருவரே நம்முடைய துதிகளுக்கு பாத்திரராக இருக்கிறார் அல்லேலூயா காலவேளையில் அவரை மகிமைப்படுத்த 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 அவரை ஆராதிக்க 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 அவருடைய திவ்ய பிரசன்னத்தை நம் நடுவில் அனுபவிக்க முடியும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக இன்னும் ஒரு பாடலை பாடுவோம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு அவர் நமக்கு ஜெயம் தருகிறவர் ஆமென் ஜெயத்தை தருகிற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் அவர் யெகோவா நிசியாக இருந்து வெற்றி கொடியாக இருந்து அவர் நமக்கு ஜெயத்தை தருகிற ஆண்டவராக இருக்கிறார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த தோனியால் உயர்த்துவேன் அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த தோனியால் உயர்த்துவேன் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு அல்லேலூயா வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார் நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார் கர்த்தரே என் பலம் எதற்குமே அஞ்சிடே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் கோடி ஸ்தோத்திரங்களப்பா கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்தி பாடுவோமா வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் ஆமென் ஹல்லேலூயா ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர் அகிலம் படைத்தவர் யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு
வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர் அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர் யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார் யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார் ஜெயம் கொடுக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர் நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர் வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார் தம் வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர் மனே உருக்கம் நிறைந்தவர் என்னை காப்பவர் உறங்குவதில்லையே என்னை காப்பவர் உறங்குவர் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஹல்லேலூயா அவர் நமக்கு என்ன தருகிறவர் சொல்ல சொல்லுவோமா என்ன தர்றார் அவர் ஜெயம் தருகிறவர் விசுவாசிப்போம் விசுவாசிப்போம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த மாதத்தில் நமக்கு கர்த்தர் கொடுக்குற வார்த்தை அதுதான் அவர் ஜெயம் தருகிறவர் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக அடுத்ததாக ஒரு பாடலை பாடும் மகிமை நம்பிக்கையே மாறிடாத என்னேசையா உண்மையிலோ பற்றி கொண்டேன் உலகத்தில் வெற்றி கொண்டேன் அதுலேயும் ஜெயந்தான் வருது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உம்மை நான் பாடுவேன் துதித்து
புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் ஆத்துமாவின் நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே பாடுவோம் பாடலாமா பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயம் இல்லை பாதிப்பில்லை பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை உம் கூறலோ கேட்குதையா உள்ளம் எல்லாம் அன்பால் துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர்
மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். அப்படியே ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. நெற்றும் மீண்டும் என்று மாறாத கர்த்தர், நம்மை கைவிடாத கண்மலை, நம்மை கைவிடாத கண்மலை, கரம் பிடித்த நாயகர், கடைசி வரை நடத்தி செல்லுகிறவர். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் கரம் பிடித்தார். இந்த வருஷத்தை துவங்குகிற நேரத்தில் ஆண்டவரே கரத்தை பிடிங்கன்னு சொன்னபோது கரம் பிடித்தவர் இந்த நிமிஷம் வரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார். இதுவரைக்கும் நடத்தி வந்தார், இதுவரைக்கும் உதவி செய்தார், இதுவரைக்கும் உதவி செய்த எபனேசர், அல்லேலூயா, இதுவரைக்கும் நன்மை செய்து வருகிறவர். கடந்த காலங்களில், இந்த வருடம் மாத்திரமல்ல, கடந்த நாட்களில், கடந்த காலங்களில், கடந்த ஆண்டுகளில் நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் வந்த சத்ருவின் போராட்டங்களை கர்த்தர் முறியடித்தார். நன்றி சொல்லுவோமா? நிறைய காரியங்கள் உண்டே. எத்தனை ஆபத்துகளுக்கு கர்த்தர் விலக்கினார், தீங்குகளிலே கர்த்தர் பாதுகாத்தார், தீமைகளை நன்மையாய் மாற்றினார். அதை இன்னமும் அவர் செய்கிறதற்கு போதுமானவராய் இருக்கிறார். நமக்கு வந்ததான தீமைகள், சத்ருவினால் ஏற்பட்டதான தீமைகள், அவைகளை நன்மையாய் நமக்கு முடிய பண்ண போதுமானவராய் இருக்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்க வேண்டிய சூழ்நிலையின் நடுவிலும் மகனே பயப்படாதே, மகளே பயப்படாதே என்று சொல்லி நம்மோடு கூட இருந்து தம்முடைய பிரசன்னத்தினால் நம்மை நிறைத்து கரத்தை பிடித்து நடத்தி வந்த நம்முடைய கைவிடாத கண்மலை, நம்முடைய அன்பு இரட்சகர் இன்றைக்கும் நம் நடுவில் இருக்கிறார். இன்றைக்கும் அவர் நடுவில் உண்டே. அல்லேலூயாமாய் உயர்த்துகிறோம். பரலோக பிதாவே மாய் உயர்த்துகிறோம். பரிசுத்த பிதாவே மாய் நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிதாவே மாய் நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் இரட்சகராம் இயேசுவே மாய் நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களுக்காய் கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினவரே, எங்களுடைய மீறுதல்களின் நிமித்தம் காயப்பட்டு எங்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுக்காய் கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும் சிந்தினவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காய் இன்றைக்கும் பிதாவின் வலது பார்சத்தில் பரிந்து பேசுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி இருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஷேடரமனததலெலெலெகமா மம்மனகதலெலப நல்ல துதிங்க. உங்க வாயில என்னென்ன வார்த்தைகள்லாம் வருகிறதோ சொல்லி துதிங்க. நல்ல அஞ்சு துதி வார்த்தையாவது சொல்லி துதிக்க கேட்கிறேன் பிரியமான கர்த்தருடைய ஜனமே. அல்லேலூயா. அதை தொடர்ந்து நன்றி வார்த்தைகளை சொல்லுங்க. எதுக்கெல்லாம் நன்மை செஞ்சிருக்கிறார், இன்னைக்கு காலையில நம்ம ஜீவனோடு வைத்திருக்கிறார், அதுக்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. கர்த்தர் நம்மை உடுத்து வைக்கிறார், போஷிக்கிறார், ஆதரிக்கிறார். அல்லேலூயா. ரட்சிப்பின் அனுபவத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர் தந்த ரட்சிப்பின் அனுபவத்திற்காக, அவர் கொடுத்திருக்கிற அபிஷேகத்திற்காக, அவர் கொடுத்திருக்கிற கிருபா வரங்களுக்காக நன்றி சொல்லுவோமா? எத்தனை வாய்ப்புகள் நமக்கு கொடுத்தார். வாழ்க்கையில கிடைக்கிறதற்கு அரிய சில வாய்ப்புகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கட்டளையிட்டாரே. நன்றி 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 ராஜா. திறந்த வாசல் நமக்கு கொடுத்தாரே, அடைபட்ட சில வாசல்களை தகர்த்தாரே, அடைபட்ட வாசல்களை திறந்து கொடுத்தாரே. அல்லேலூயா. அந்த தடையை தகர்த்து திறந்து கொடுத்தாரே, உமக்கு ஸ்தோத்திரங்களப்பா. தடைகளை மாற்றின காலங்கள் எத்தனை உண்டு மாமா நாகாதவா. பலவீனங்களிலே நம்மை பலப்படுத்தின நேரங்கள் எத்தனை உண்டு. அல்லேலூயா. உதவியற்று நின்ற சந்தர்ப்பங்களிலே அவர் அருகிலே வந்து உதவி செய்த எத்தனை சந்தர்ப்பங்கள் உண்டு. நினையாத இடத்துல இருந்து ஒத்தாசை அனுப்பி கொடுத்த எத்தனை சந்தர்ப்பங்கள் உண்டு நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய சபையில. ஹாபாலா காட்டா ராபாலா. நன்றி 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 ராஜா. அல்லேலூயா அல்லேலூயா. லிபக்கரோபோஷிடரபததனனகிடிலிலிலிகிடிலிலே நல்ல விடுதலையோடு துதிங்க. நாவிலே துதிக்கலாம், கருத்தோடு துதிக்கலாம். அபிஷேகத்தை பெற்றிருக்கிறவர்கள் அப்படியே கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளில் பேசி துதிக்க ஆரம்பிங்க. அந்நிய பாஷைகளில் பேசி துதிக்க ஆரம்பிங்க. இந்த மாதத்துக்குரிய கிருபையை பெறணுமே. ஒவ்வொரு மாதம் அதை சொல்லுகிறோம் அல்லவா. ஒவ்வொரு மாதத்திலும் அந்த முதல் நாளில் அந்த மாதத்திற்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் கர்த்தர் வாய்க்க பண்ணும்படிக்கு, எல்லா கிருபையும் கர்த்தர் தரும்படிக்கு, அதில் நம்முடைய பிரயாணங்களை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணும்படிக்கு, நாம கையிட்டு செய்கிற காரியங்களிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கத்தக்கதாக, தேவ கிருபை அதிகமாய் வெளிப்படத்தக்கதாக, சில புதிய வாசல்களை ஆண்டவர் உனக்கு திறந்தருளுவாராக. சில புதிய வாசல்களை மகனே கர்த்தர் உனக்காக திறந்தருளுவாராக. அல்லாஹ் மனா தேடே குரா மனா கபா லகா டகா ரபா லிகா டிடா ரபா ரபா. சில அற்புத தொடுதல்களை ஓ உங்களிலே சிலருடைய சரீரத்தில் கர்த்தர் தந்தருளுவாராக. நம்முடைய அற்புத தொடுதல், அற்புத தொடுதல். அல்லேலூயா.
படியாக இந்த மாதத்தில் இருக்கிற பிரயாணங்களை கர்த்தர் நமக்கு வாய்க்க பண்ணுவாராக. சூழ்நிலைகளிலே அனுகூலங்களை கர்த்தர் தருவாராக. பயப்படுத்தக்கூடிய சூழ்நிலை நடுவில் பயப்படாத என்று சொல்லுகிற சத்தத்தை அவர் கொடுத்து, அந்த வார்த்தை அவர் கொடுத்து, பயப்படுத்துகிற காரியங்கள் எதுவும் நடக்காதபடிக்கு அவைகளுக்கு விலக்கி காத்தருளுவாராக. பிள்ளைகளுடைய படிப்பை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜூன் மாதத்துல பள்ளிகள் திறக்க இருக்கிறது. ஹல்லேலூயா. டீச்சர்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா வலது கருத்தை உயர்த்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, பள்ளிகள் இந்த மாசம் திறக்க இருக்குதுப்பா. ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் பள்ளிகளிலே படிக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபை அவர்களை காக்க வேண்டுமே. உலகத்தால் ஈர்க்கப்படாதபடிக்கு, வழிவிலகாத அவர்கள் காக்கப்பட வேண்டுமே. எல்லா விதமான ஞானத்தினாலும் அறிவினாலும் புத்தியினாலும் விவேகத்தினாலும் நிரப்பணுமே. நல்ல கிராஸ்பிங் பவர் அவர்களுக்கு கொடுக்கணுமே ராஜா. அல்லேலூயா. நல்ல மெமரி பவர் அவங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நல்ல ஆண்டவரே, படிப்பில் சிறந்து விளங்கும்படி கர்த்தர் செய்தருளுவீராக. படிப்பில் சிறந்திருக்கும்படி கர்த்தர் செய்வீராக. படிப்பில் சிறந்திருக்கும்படி கர்த்தர் செய்வீராக. உயர்ந்த நிலைமைகளிலே அவர்களை ஏறி இருக்க பண்ணுவீராக. நல்ல சாட்சிகளை எழும்ப பண்ணுவீராக என்று ஜெபிக்கிறோம். ஆராதிக்கிற வேளையில், கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிற வேளையில, தேவ பிரசன்னம் நடுவில் இருக்கிற அந்த வேளையில, சில காரியங்களை சொல்லி தேவ சமூகத்தில் அப்படியே பாரத்தை இறக்கி வைத்து விடுவோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. மனா கத்தடரபனா. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த மாதம் முழுவதும் உங்கள் கண்ணுக்கு முன்னால் கொண்டு வாங்க. இந்த ஜூன் மாதத்தில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், இந்த சபையில் கர்த்தர் என்ன செய்யணும்? ஆண்டவர் எனக்கு இது செஞ்சு கொடுங்கப்பா, இதில் ஒரு அற்புதம் செய்யுங்க, இதில் ஒரு விடுதலை கொடுங்க, இதில் ஒரு சுகத்தை கொடுங்க, ஒரு திருப்பு முனையை கொடுங்க, இந்த சால சில காரியங்களுக்கு சில பதில்களை கொடுங்க. வாட் இஸ் தட் யுவர் ஆஸ்கிங்? இதை எனக்கு செய்து கொடுங்க, இதை எனக்கு நடத்தி கொடுங்க. தேவ பிரசன்னம் நடுவில் இருக்கிறது. தேவ பிரசன்னம் நடுவில் இருக்கிறது. அபிஷேகத்தை கொடுங்க. சபையின் லக்குகளை அடையும்படிக்கு ஆண்டவரே, எங்களுக்கு சபையில் ஒரு அனுக்கிரகத்தை கொடுங்க ஆண்டவரே. இந்த மாதத்தில் கர்த்தருக்கு சித்தமான ஒரு பெரிய வைகோஸ் நடத்த தீர்மானிக்கிறோம் ஆண்டவர். அதில் உதவி செய்யணும். அநேக புதிய ஆத்துமக்கள் வரணும். இந்த சபையில் நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுக்கணும். வெளியிலிருந்து நிறைய ஆண்டவர் அறியாத ஜனங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை அறிந்து இந்த இடத்துக்கு வரணும். இல்லை, எனக்கு வந்து கர்த்தரை அறிய வேண்டும். அவள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வரணும் இந்த இடத்துல. அப்படிப்பட்ட நிலைமையில கர்த்தருடைய அற்புத கிரியைகள் எத்தனை பேர் விரும்புறீங்க? சபையில ஆராதனை நேரத்துல ஆண்டவருடைய அற்புதம் நடக்கணும்னு, அற்புத அடையாளங்கள் நடக்கணும். கர்த்தருடைய தொடுதலை தத்ரூபமா பிரத்யட்சமாய் ஜனங்கள் அனுபவிக்க வேண்டும். எத்தனை பேர் விரும்புறீங்க? நல்ல வலது கருத்தை உயர்த்தி எங்க சபையில அற்புதங்கள் செய்யுங்கப்பா. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah.
சொல்லுவார். அல்லேலூயா. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் தேவனே. பரிசுத்த அலங்கார துடலே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. சொல்லுவோம், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்களோடென்றும் வாசம் செய்யும். மீண்டுமாய், எங்களோடென்றும் வாசம் செய்யும். தகப்பனே, இந்த மாதத்தில் நாங்கள் எங்கே போனாலும் எங்கே கூட நீங்கள் வரணும். எங்களை வழி நடத்துகிறவராய் நீர் வர வேண்டும். எங்கள் உடன் இருக்கிறவராய் நீர் வர வேண்டும். எங்களை பாதுகாக்கிறவராய் நீர் வர வேண்டும். நாங்கள் வேலை ஸ்தலத்துக்கு போகும் பொழுது அந்த இடத்திற்குள்ளே நீர் எங்களோடு வர வேண்டும். யோசேப்புக்கு நீர் சிறைச்சாலையில் கூட உள்ளே போயிருந்தீரே ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களை அனுப்புகிற சூழ்நிலைகளில் நீர் எங்களோடு உடன் வந்து இருக்க வேண்டும். எந்தெந்த இடங்களில் யார் யாருக்கு தயவு கிடைக்க வேண்டுமோ, முதலாவது உம்முடைய கண்களிலே அவர்களுக்கு தயவு கிடைக்க வேண்டும். அதைத் தொடர்ந்து உம்முடைய தயவு நிமித்தமாக மனிதர்களுடைய தயவு இந்த மாதத்தில் பெருகும்படி செய்வீராக. யார் யாருக்கு மனித தயவு கிடைக்க வேண்டும் அவர்களுக்கு மனுஷ தயவுகள் கிடைக்கும்படி செய்வீராக. ரபந்தரபா, குடும்பங்களில் தேவனுடைய பிரசன்னம் அதிகமாய் வியாபித்திருப்பதாக இந்த மாதத்தில். திருமண தடைகள் எல்லாம் விலகி போவதாக இயேசுவின் நாமத்தினால. கடன் பிரச்சனைகளில் ஒரு பரிபூர்ண விடுதலை வருவதாக. சரீர ஆரோக்கியத்தில் பரிபூர்ணமான ஆண்டவர் ஒரு ஜெயம் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படுங்க. உம்முடைய வார்த்தையின் மூலமா எங்களோடு பேசுங்க. தொடர்ந்து இருக்கிற கர்த்தருடைய பந்தி எங்களுக்கு ஆசீர்வதித்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை மக்கிய தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். உட்டான் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காகவும் நம்முடைய வாக்கு தத்தமாகவும் ஒரே ஒரு வசனத்தை உங்கள் முன்பதாக சுட்டி காண்பிக்கணும். அதில் ஒரே ஒரு வார்த்தை தான் இன்றைக்கு இந்த மாதத்தில், அதை பிடித்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். எபிரேயர் எழுதின நிருபம் 11:33. எபிரேயர் 11:33 மாத்திரம் வாசிங்க. சரி, முழு வசனத்தை வாசிங்க, அதனுடைய முதல் பகுதியை அடிக்கோடிட விரும்புகிறேன். எபிரேயர் 11:33 வேகமாக வாசிங்க. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். அதில் இந்த ஜெயித்தார்கள் அப்படின்றத நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எனக்கு அருமையானவர்களை, பழைய ஏற்பாட்டில் இருந்ததான சில சரித்திர நிகழ்வுகளிலே, கர்த்தர் செய்ததான நிகழ்வுகளிலே சிலவற்றை இந்த இடத்துல இந்த நிருப ஆக்கியோன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ராஜ்யங்களை ஜெயித்தவர்கள் உண்டு. எத்தனையோ பேர் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். யோசுவா போன்றவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். மோசேயின் நாட்களிலே ராஜ்யங்கள் ஜெயிக்கப்பட்டது. தாவீதின் நாட்களிலே ராஜ்யங்கள் ஜெயிக்கப்பட்டது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள். தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்தது
நீதியை நடப்பித்த ஒரு ராஜாவாக அவன் இருந்ததை குறித்து வேதத்தில் ரெண்டு இடத்துல சாட்சிகள் எழுதப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். தாவீதுக்கு வாக்குத்தத்தம் இருந்தது, கிதியோனுக்கு வாக்குத்தத்தம் இருந்தது, ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் இருந்தது. வாக்குத்தத்தங்களை பெற்றவர்கள் உண்டு. சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் என்று சொன்ன உடனே நமக்கு மனதிற்கு ஞாபகம் வருவது தானியேல். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். எனக்கு அருமையானவர்களே, இந்த கால வேளையில் இந்த மாதத்திற்காக கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதான வார்த்தை அவர்கள் ஜெயித்தார்கள். சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஜெயித்தார்கள், ஜெயித்தார்கள், நாம ஜெயிக்க போகிறோம். அல்லேலூயா. எப்படி ஜெயித்தார்கள்? விசுவாசத்தினாலே ஜெயித்தார்கள். சொல்லுங்கள், விசுவாசத்தினாலே ஜெயித்தார்கள், விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் மீது கொண்டிருந்ததான விசுவாசமாகிய பற்றுறுதியினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருக்கு உண்மையாக இருந்தபடியினாலும் அவர்களால் ஜெயம் பெற முடிந்தது. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு திறவுகோல் வந்து விசுவாசம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த மாதத்திலே பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய எல்லா போராட்டங்களிலும் ஜெயத்தை தருகிறார், ஜெயத்தை வாக்கு பண்ணுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. போராட்டங்களை பார்த்து பயப்படக்கூடாது. போராட்டங்கள் இல்லாத வாழ்க்கை கிடையாது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு போராட்டம் வருகிறது என்று சொன்னால் அதிலே கர்த்தர் நமக்கென்று ஒரு ஜெயத்தையும் அதற்கு அடுத்த படிக்கு நம்மை உயர்த்தி கொண்டு போகிறார் என்பதையும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி மனதிலே வைத்திருக்க வேண்டும். இந்த வசனத்திலே விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்த நபர்கள் யார்? தேவ ஜனங்கள். தேவ ஜனங்கள் தான் தேவன் மேலே வைத்த விசுவாசத்தினாலே அவர்கள் என்ன செய்தார்கள்? ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தருடைய ஜனங்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தருடைய ஜனங்கள் தங்களுடைய சத்துருக்களின் வல்லமையை மட்டுப்படுத்தி அவர்களுடைய இடங்களை கைப்பற்றி கர்த்தரால் தங்களது ராஜ்யத்தை ஸ்தாபித்தார்கள். அல்லது இன்னொரு வார்த்தையில் சொன்னால் கர்த்தருடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்தார்கள். அப்படி எடுத்துக்கொள்ளலாமா? ஆவிக்குரிய ரீதியில் பழைய ஏற்பாட்டில் சரித்திர நிகழ்வுகள் சரித்திரமாய் நடந்திருந்தாலும் புதிய ஏற்பாட்டின் கண்ணோட்டத்திலே நாம் அவைகளை ஆவிக்குரிய விதத்திலே நாம் பார்க்கிறோம். என்ன அர்த்தம்? கர்த்தருடைய ஜனங்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் என்றால் எளிதாக ஜெயிக்க முடியுமா? அங்கே போராட்டம் இருந்திருக்கும், யுத்தம் இருந்திருக்கும். ஆனால் பிரியமானவர்களே, அங்கே முயற்சி இருந்திருக்கும். அது நடுவில் ஜெயித்தார்கள் என்றால் எதிரியின் வல்லமையை மட்டுப்படுத்தின போது தான், மட்டுப்படுத்தினதுனால் தான் அவர்களால் ஜெயம் பெற முடிந்தது. அப்போ என்ன அர்த்தம்? ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் என்று ஜெயித்தார்கள் என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால் அவர்கள் சத்துருக்களின் வல்லமையை மட்டுப்படுத்தி அவர்களுடைய இடங்களை அவர்கள் கைப்பற்றினார்கள். அதன் மூலமாக கர்த்தருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது, அல்லது கர்த்தருடைய ஜனங்களுக்காக கர்த்தர் அவர்களுக்கு என்று ராஜ்யத்தை ஸ்தாபித்து கொடுத்தார் என்று தான் அர்த்தம் கொள்ள வேண்டும். நாமும் கூட பிரியமானவர்களே, சபையாக, திருச்சபையாக, கர்த்தருடைய ஜனமாக இணைந்து அந்தகார சக்திகளின் வல்லமையை மட்டுப்படுத்தி, நமக்கு தெரியும் அந்தகார சக்திகளின் வல்லமைனா இந்த ஏரியாவுடைய அந்தகார சக்தியோட வல்லமையை மட்டுப்படுத்தி சத்ருவின் ராஜ்யத்தை ஜெயித்து தேவ ராஜ்யத்தை வல்லமையோடு இந்த ஸ்தலத்திலே ஸ்தாபிக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக, கர்த்தர் அருள் புரிவாராக. அல்லேலூயா. இந்த இடத்துல தேவ ராஜ்யத்தை வல்லமையோடு ஸ்தாபிக்க வேண்டும். ஆமேன். அதுக்கு தான் இந்த சபையை வச்சிருக்கார். சபைனா கட்டடம் அல்ல, நீங்களும் நானும் தான் சபை. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? வல்லமையோடு நம்ம ஜபங்களில் இன்னும் வல்லமை வரணும், வல்லமை வெளிப்படணும். சபையில் ஜபம் பண்ண அங்கே ஒரு வல்லமை இன்னும் அதிகமாக வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமே இல்லையே. சீக்கிரமாக அனுப்பலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, இந்த போன ஞாயிற்றுக்கிழமை, இப்போ வந்துட்டு போன ஞாயிற்றுக்கிழமையில் புதுசாக யாராவது அபிஷேகம் பெற்றிருந்தீங்கன்னு சொன்னால், புதுசாக இதுவரைக்கும் அந்நிய பாஷை அடையாளம் பெறாதவங்க பெற்றிருந்தாலோ, அல்லது ஏற்கனவே பெற்றிருந்தவர்கள் புதிய பாஷைகள் புதிய வார்த்தைகள் வந்திருந்தாலோ, நீங்கள் எனக்கு சாட்சி எழுதி கொடுங்க. அல்லேலூயா. ஏன்னா நான் கவுண்ட் பண்ணிட்டு வர்றேன். குறைஞ்சது 10 பேரையாவது நீங்கள் தொடணும். ஆண்டவரே, 10 பேரோட நாவியாவது தொட்டு அவங்களுக்கு அந்த வரத்தை நீங்கள் தர வேண்டும், அந்நிய பாஷை கொடுக்கணும்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அதனால் பார்த்துட்டே இருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம ஜெபங்களில் வல்லமை வெளிப்படுதான் அப்போ தான் தெரியும். ஆமேன். அல்லேலூயா. ஜெபங்களில் வல்லமை வெளிப்பட வேண்டும். அப்பொழுது தான் சத்துருவின் வல்லமையை மட்டுப்படுத்த முடியும். ஜெபித்து 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 நம்முடைய ஜெபங்கள் எவ்வளவோ ஜெபம் பண்ணாலும் வல்லமை வெளிப்படலைன்னா ஒன்றும் நடக்காது. ஆனால் ஜெபம் பண்ண, ஒரு ஜெபம் பண்ணாலும், என்னை கேட்டருளும் ஆண்டவரே, என்னை கேட்டருளும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு ரெண்டு வார்த்தை சொன்னார் எலியா. ஆனால் அந்த ரெண்டு வார்த்தை ஜெபத்துக்கு முன்னால் எவ்வளோ மணிக்கணக்காக தேவ சமூகத்தில் இருந்த மனுஷன் அந்த தேவ மனுஷன். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த இடத்துல அக்கினி இறங்கினதே அதுபோல ஒரு பெரிய வல்லமை வெளிப்படக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஜெபங்களில் வல்லமை வெளிப்பட்டால் தான் சத்ருவின் வல்லமை இந்த ஸ்தலத்திலே மட்டுப்படுத்தப்பட முடியும். அப்படிப்பட்ட வல்லமை, தேவ வல்லமை வெளிப்பட்டால் தான் தேவ ராஜ்யம் இந்த இடத்துல ஸ்தாபிக்கப்பட முடியும். கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறார்.
மகனே மகளே நீ என்ன செய்கிற உனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்குறேன் வல்லமையை தர ஆயத்தமாக இருக்கிறேன் நீ எதுக்கு மௌனமாக இருக்கிற நீ ஏன் சோர்ந்து சோர்ந்து போய் உட்கார்ற நீ ஏன் ஒரு செயல்பாடு இல்லாமல் உன் வாழ்க்கையில் ஒரு செயல்பாடு இல்லாமல் நீ எதற்கு உன்னுடைய காலத்தை கழித்து கொண்டிருக்கிறாய் என்று ஆண்டவர் விசனப்படுகிறதற்கு எதுவாக இல்லாமல் ஆண்டவரே உமக்காக எழுந்து காரியத்தை நடப்பிப்போம் என்று சொல்லுகிற ஒரு ஜனக்கூட்டமாய் கர்த்தர் நம்மை எழும்ப பண்ணுவாராக. அல்லேலூயா. உமக்காக நாங்கள் எழும்பி காரியத்தை செய்வோம் ஆண்டவரே. விசுவாசத்தில் எழும்புவோம் ஆண்டவரே. விசுவாசத்தில் ஜெயிப்போம் ஆண்டவரே. விசுவாசத்தில் போராடுவோம் ஆண்டவரே. விசுவாசத்தில் நாங்கள் முயற்சி எடுப்போம் ஆண்டவரே. அங்கே ரிசல்ட் இருக்கும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜபங்களில் வல்லமை இருக்கும் பிரியமானவர்களே. இது நீங்கள் மனதில் வைங்க. இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு அந்த வாக்கை கொடுக்கிறார். அவர்கள் ஜெயித்தார்கள். சத்ருவின் ராஜ்யத்தை மட்டுப்படுத்தி தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டுமானால் அதற்கென்று எடுக்கிற ஒரு பிரயாசம் இருக்க வேண்டும். நிச்சயமாக இருக்க வேண்டும். அதற்கென்று எடுக்கிற ஒரு முயற்சி இருக்க வேண்டும். சில நேரங்களிலே அது போராட்டங்களாக இருக்கலாம். சில நேரங்களிலே அது எதிர்ப்புகள் போல இருக்கலாம். சில நேரங்களிலே தடைகளை போல இருக்கலாம். விசுவாசித்து முன்னால் போய்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. வைராக்கியமான ஒரு விசுவாசம் வேணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாங்க. என்ன பர்பஸ் கூட கர்த்தரனை வச்சிருக்கிறாரு இங்கே, அதில் தெளிவு இருக்கணும் பிரியமானவர்களே. என்ன பர்பஸோட கர்த்தர் இந்த சபையில் வச்சுருக்கிறாரு? சபையில் இது நல்லா இல்லையே, அது நல்லா இல்லை, இதையே இப்படி செய்கிறாங்க, அதையும் இப்படி செய்கிறாங்கன்னா அப்படிப்பட்ட கேஸ் எல்லாம் அப்படியே கீழே உட்காந்து போயிடும். இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் அந்த கேஸுகள்லாம். சபையில் என்னை வச்சிருக்காருன்னா கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு வச்சிருக்கிறாரு. என்னால் ஒரு நன்மை உண்டாகணும். தேவ ராஜ்யம் என்னால் இந்த இடத்துல ஸ்தாபிக்கப்படணும். அதுக்கு தான் கர்த்தரை நீங்கள் கொண்டு வச்சிருக்கிறாரு. நிச்சயத்தோடு இந்த மாதத்தில் நம்முடைய சபை மக்களை கர்த்தர் வைராக்கியமாக எழும்ப பண்ணுவாராக. அல்லேலூயா. அந்த வைராக்கியத்தோடு எழும்புகிறதற்கு அப்போ தான் ஜெயம் கிடைக்கும். அந்த வைராக்கியம் உள்ளே வரணும். அந்த விசுவாசம் உள்ளே எழும்பினால்தான் கையிலே செய்கிற காரியங்களிலே ஒரு ஜெயம் உண்டாகும் என்பதை நாம் மனதிலே வைக்க வேண்டும் பிரியமானவர்களே. இவை எல்லாவற்றையும் தாண்டி, தடைகளை தாண்டி, போராட்டங்களை தாண்டி, எதிர்ப்புகளை தாண்டி எடுக்கிற முயற்சிகள் மூலமாக ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஜெபத்திலே பிரயாசப்பட வேண்டியது இருக்கும். ஜபத்திலே பிரயாசப்பட வேண்டியது இருக்கும். சில சந்தர்ப்பங்களிலே உபவாசிக்க வேண்டியது இருக்கும். சில சந்தர்ப்பங்களிலே சில நேரங்களிலே முழங்கால்களில் நிற்க வேண்டியது இருக்கும். இவை எல்லாவற்றையும் நாம் விசுவாசத்தை கொண்டு செய்யும் பொழுது, கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை பற்றி கொண்டு விசுவாசத்திலே செய்யும் பொழுது ஜெயத்தை நிச்சயமாக அனுபவிக்க முடியும். முழங்காலில் நின்று பாருங்க, ஒரு நேரம் உபவாசம் இருந்து பாருங்க. அல்லேலூயா. ஒன்றும் கெட்டு போகாது, நன்மையாய் நடக்கும், நன்மையாய் முடியும். தேவ வல்லமை அங்கே வெளிப்படும். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் பல இடங்களிலே கர்த்தருடைய உதவியோடு கர்த்தருடைய ஜனங்கள் யுத்தத்தில் ஜெயித்ததை பார்க்க முடியும். அங்கே பல இடத்துல யாத்திரையாகமம் 17:10-16 நான் வசனத்தை கொஞ்சம் வேகமாக சொல்லிட்டு போகிறேன். குறிக்கிறவங்க குறித்து கொள்ளுங்கள், வீட்டில் போய் வாசிங்க, நமக்கு நேரம் ஆகுது. யாத்திரையாகமம் 23:22-31 யோசுவா. இப்போ வசனங்களை சொல்லும்போது முதல்ல அந்த நம்பர்ஸ் எழுதிட்டிங்கன்னா மறக்காது, அதுக்கப்புறம் அந்த நேமை எழுதுங்க. எப்போவும் வசனத்தை எழுதும்போது முதல்ல சொல்கிற நம்பர், வாயில் வர்ற நம்பரை, சொல்லப்படுற நம்பரை டக்குன்னு குறிச்சிருங்க. அப்புறம் அந்த புக்கு வந்து ஈஸியாக ஞாபகத்தில் நிற்கும். ஓகேவா. யாத்திரையாமம் 23:22-31 யோசுவா 10:9-11 யோசுவா 10:9-11 நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7:15-22 நியாயாதிபதிகள் 7:15-22 1 Samuel 17:41-50 2 Samuel 22:40-51 1 Nahalagamam 14:8-17 2 Nahalagamam 13:13-18 2 Nahalagamam 13:13-18 2 Nahalagamam 14:9-15 அடுத்து தொடர்ந்து 2 Nahalagamam 20:20-23 சங்கீதம் 18:29 இங்கே நல்லா கவனிங்க. தோ ஆல் தீஸ் ஆர் ஃபிசிக்கல் பேட்டில்ஸ், தே ஹாவ் ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்ஸ் இன் தம். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த எல்லா யுத்தங்களும் சரித்திர நிகழ்வுகளாக இயற்கை நிலைமையில் நடந்த யுத்தங்களைப் போல தெரிந்தாலும் அவைகளுக்குள்ளே ஆவிக்குரிய அர்த்தங்கள் சில உண்டு என்பதை அந்த சம்பவங்கள் மூலமாக நாம் கண்டு கொள்ள முடியும். ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து எபேசியர் நிருபம் 6:12 நாம் வாசிக்கிறோம். இந்த ஆவிக்குரிய யுத்தம் என்று சொல்லும் பொழுது அதைத்தான் நீங்களும் நான் இந்த காலத்தில் செய்யும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிம வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு யுத்தம் உண்டு என்று சொல்லப்பட்ட அந்த யுத்தம் எதை குறிக்கிறது? கர்த்தருடைய சேனைக்கும் பிசாசின் சேனைக்கும் இடையில் உள்ள யுத்தம்.
நம்மெல்லாம் யாருடைய சேனை சொல்லுங்க? நம்மெல்லாம் யாருடைய சேனை? கர்த்தருடைய சேனை. இந்த பட தோக்காது, தோக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு பிசாசானவனை மொத்தமாகவும் முழுமையாகவும் சிலுவையில் என்ன செஞ்சிட்டாரு? தோக்கடிச்சிட்டார். இயேசு என்ன செஞ்சிட்டாரு? தோக்கடிச்சிட்டார். அதனால் நம்ம செய்கிற யுத்தம், நம்ம செய்கிறதில்ல, ஏற்கனவே அவர் பண்ண யுத்தத்தோட வெற்றியை பெற்றுக்கொள்றதுக்காக பிரயாசம் எடுக்கிறோம், அவ்வளோதான். இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டைம். யுத்தத்தை அவர் பண்ணிட்டாரு, அதை வெற்றியை கையில் வாங்கிறதுக்கு நம்ம சில காரியங்களை, ஆயத்தங்களை செய்கிறோம், அவ்வளோதான். சரிதானா? எப்படி எல்லாம் நாம் ஜெயம் பெற முடியும்? ஒரு ஐந்து காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கப் போகிறேன். முதலாவது, கர்த்தரை முழுமையாக சார்ந்து கொள்வதன் மூலமாக நாம் ஜெயிக்க முடியும், நாம் ஜெயம் பெற முடியும். வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் எந்த காரியத்துக்கு ஜெயம் வேண்டுமானாலும் இது அவசியம். கர்த்தரை முழுமையாய் சார்ந்து கொள்ள வேண்டும். என்னுடைய சுய பலத்தையோ, சுய ஞானத்தையோ, சுய அறிவையோ, சுய கடந்த கால அனுபவத்தையோ என்ன செய்யக்கூடாது? சார்ந்து கொள்ளக்கூடாது. கர்த்தரை முழுமையாக சார்ந்து கொள்வதன் மூலமாக. ஏன்னா ரெண்டு நாளாக 20 ஆண்டவர் சொன்னார்ல, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல அப்படின்னார். அப்போது யுத்தம் அவர் பண்ணுவார், நம்ம பிரயாசப்படுறோம், அவ்வளோதான். என்ன பிரயாசம்? ஜபத்தில் பிரயாசப்படுறோம். அதுக்காக நம்ம வாழை தூக்கிட்டால் சண்டை போட போகிறோம், ஜபத்தில் பிரயாசப்படுறோம் அந்த வெற்றியை பெற்றுக்கொள்கிறதற்காக. நிறைய வசனங்கள் உண்டு, குறிக்கிறீங்களா? கர்த்தரை முழுமையாக சார்ந்து கொள்றதுக்கு எங்கெல்லாம் எப்போல்லாம் சார்ந்து கொண்டாங்க? டியூட்ரானமி யுபாகமம் 20:1-4, 2 Corinthians 2:14, 1 Corinthians 15:57, 16:33, எக்ஸடஸ் அதாவது யாத்திராமும் 15:2. இந்த வசனங்களை எல்லாம் கொஞ்சம் உள்ள ஆழமாக பார்க்கும் பொழுது கர்த்தர் மூலமாக கிடைக்கிற ஜெயத்தை பற்றி அங்கே பார்க்க முடியும். கர்த்தர் மூலமாக. இப்போ உதாரணமாக 1 Corinthians 15:57 என்ன சொல்லுது? எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தானே? நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ அங்கே வெற்றி யார்கிட்டருந்து வருது? இயேசுவின் மூலமாய் பிதாவாகிய தேவனிடத்துலேருந்து வருது, கர்த்தரிடத்துலேருந்து வருது. அப்போ கர்த்தரை நாம் முழுமையாய் சார்ந்து கொள்ளும் பொழுது நமக்கு ஜெயம் கிடைக்கிறது. இரண்டாவதாக, நம்முடைய விசுவாசத்தின் மூலமாக ஜெயம் பெற முடியும். இன்னைக்கு வசனம் தானே சொல்லிச்சு, விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். அப்போ ஜெயம் பெறுறதுக்கு என்ன அவசியம்? விசுவாசம் அவசியம். 1 Corinthians 5:4, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. உலகம் சொல்லும்போது பூமி அல்ல, ரெண்டு வார்த்தை பைபிளில் பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஒன்று வந்து பூமி, இன்னொன்று உலகம். பூமின்றது இந்த ஃபிசிக்கல் எர்த்து, எர்த்தை சொல்லுவாங்க. உலகம் அப்படின்றது சிஸ்டம் ஆஃப் திஸ் வேர்ல்டு. இந்த சிஸ்டம் ஆஃப் திஸ் வேர்ல்டு இன்னைக்கு எப்படி இருக்குது? கரப்டட் சிஸ்டமாக இருக்குது. இந்த கரப்டட் சிஸ்டம் ஆஃப் திஸ் வேர்ல்டை ஜெயிக்கணும்னா நம்ம விசுவாசத்தில் எழும்புனா தான் முடியும். ஹல்லேலூயா. அந்த கரப்டட் சிஸ்டம் நம்மை அழுத்தி விடாதபடிக்கு நாம் ஜெயிக்க வேண்டுமே ஆனால் விசுவாசத்தில் எழும்ப வேண்டும். அப்போது விசுவாசத்தில் ஜெயத்தை பெற முடியும். மூன்றாவது, வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது இயேசுவின் இரத்தத்தையும் வசனத்தையும் அதிகமாக அறிக்கையிட வேண்டும். பிடிச்சிக்கணும் அதை. இயேசுவின் இரத்தத்தையும் வசனத்தையும் அதிகமாய் அறிக்கையிட வேண்டும். அடுத்தபடியாக எபேசியர் 6:13-17, எல்லாருக்கும் தெரியும் எபேசியர் 6 என்ன பற்றி பேசியிருக்குது? இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ண உடனே ஸ்டார்ட் பண்ணுற வசனம் வரும்போதே அடுத்தது எதை சொல்கிறாரு? சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். சர்வாயுத வர்க்கத்தை தரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக ரோமர் 8:37, கர்த்தர் நம்மேலே அன்பாக இருக்கிறதுனால நம்ம ஜெயத்தை பெறுறோமா? அல்லேலூயா. நம்ம கர்த்தரை சார்ந்து கொள்கிறதுனாலையும் அவர் மேலே விசுவாசம் வைக்கிறதுனாலையும் இயேசுவின் இரத்தத்தையும் வசனத்தையும் பிடித்து கொள்றதுனாலையும் அவர் தர்ற சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்றதுனாலையும் அவர் நம்ம மேலே அன்பாக இருக்கிறதுனாலையும் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோம். இந்த எல்லா வசனங்களையும் பாருங்கள், எல்லாத்துலேயுமே சோர்ஸ் எங்கேருந்தான் வருது? அவர்கிட்டருந்தான் வருது. ஹல்லேலூயா. அவர்கிட்டருந்தான் ஜெயம் வருது. இந்த ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். இந்த ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். முழங்காலம் முடக்குங்க. நல்ல ஆவிக்குரிய நிலைமையில் ஆவியில் நிரம்பி ஜபம் பண்ணுங்கள். உபவாசித்து ஜபம் பண்ணுங்கள். என்ன காரியத்துக்காக குறிப்பிட்டு ஜபிக்கிறீர்களோ அந்த விஷயத்தில் நீங்கள் எடுக்கிற பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராங்க. கர்த்தர் நல்ல ஆராதனை கொடுத்ததுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரமும் நோமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிருபையின் பிதாவே, இந்த கால வேளையில் நம்முடைய ஜனத்தை நீர் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் நீர் அனுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் எங்களுடைய எல்லா காரியங்களிலும் கர்த்தர்
விசுவாசத்தினாலே ஒரு ஜெயத்தை அனுபவிக்க அனுக்கிரகம் தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. முழு உள்ளமையோருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ.